அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பெண்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்த வீடியோன்னு கூட இதை சொல்லலாம். என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் எந்த மாதத்தில் இருந்தால் உங்களுக்கு எந்த வாரத்தில் வரும், அதாவது உங்களுக்கு எட்டாவது மாதம் நடந்தால் எட்டாவது மாதம் வந்து எந்த வாரத்துக்குள்ளே வந்து வரும், இப்போ உங்களுக்கு 25வது வாரம் நடந்ததுன்னா உங்களுக்கு எந்த மாதத்துக்குள் அந்த 25வது வாரம் வந்து வரும், ஏழாவது மாசமா அல்லது எட்டாவது மாசமா அல்லது ஆறாவது மாசத்துக்குள்ளே அந்த 25வது வாரம் வருமாங்கிறது தான் அந்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாரத்தில் இருந்து 40 வாரங்கள் வரைக்குமே வந்து எந்த வாரம் எந்த மாதத்துக்குள்ளே வரும், எந்த மாதம் எந்த வாரத்துக்குள்ளே வரும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ குழந்தையோட வெயிட் இருக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். வாரங்களை தான் வந்து முதல் மாதம்னு சொல்லுவோம், அதாவது 1, 2, 3, 4 இந்த 4 வாரங்களை முதல் மாதம்னு சொல்லுவோம். இந்த முதல் மாதத்தில் குழந்தையோட வெயிட்டை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஓவலேஷன் டேட்டே வந்து 2வது வாரத்தில் தான் வரும். ஸோ நம்ம முதல் வாரத்தை வந்து கன்சிடர் பண்ணவே முடியாது, குழந்தையோட வெயிட்டும் தெரியாது. 2வது மாதம் வந்து எந்த வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வரும்னா 5, 6, 7, 8 இந்த வாரங்களை தான் நம்மளுக்கு 2வது மாதம்னு சொல்லுவோம். 8வது வாரத்தில் இருந்து குழந்தையோட வெயிட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். 8வது வாரத்தில் நம்மளுக்கு குழந்தையோட வெயிட் நம்ம பார்த்தோன்னா 1 கிராம் இருக்கும், அதாவது உங்களுக்கு 2 மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்கள் குழந்தையோட வெயிட் நம்ம பார்த்தோன்னா 1 கிராம் இருக்கும். 9வது வாரத்தில் இருந்து 13 வாரங்களை தான் 3வது மாதம்னு சொல்லுவோம், அதாவது 9, 10, 11, 12, 13 இந்த வாரத்தில் குழந்தையோட வெயிட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்னா 23 கிராம் இருக்கும். அதாவது குழந்தை வந்து உங்களுக்கு 3 மாதம் நிறைவு அடைஞ்சிருச்சுன்னா உங்கள் குழந்தையோட வெயிட் நீங்கள் எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 கிராம் தான் இருக்கும். இப்போ 4வது மாதம் உங்களுக்கு வந்து எந்தெந்த வாரங்கள் நம்ம பார்க்கலாம். 14 இருந்து 17 வாரங்களை தான் வந்து 4வது மாதம்னு சொல்லுவோம், அதாவது 14, 15, 16, 17 இந்த வாரங்களை தான் நம்ம இந்த வாரங்களை தான் 3வது மாதம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 17வது வாரம் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருந்ததுன்னா குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 140 கிராம் வந்து குழந்தையோட வெயிட் வந்து இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட் வெயிட்டு தான், அதாவது நம்ம எக்ஸாக்டாக வெயிட் கிடையாது. இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கம்மியாகவும் இருக்கலாம், இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். அதுக்காக உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு வருத்தப்படணும் தேவை கிடையாது. உங்களுக்கு அதாவது 3 மாதங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருந்ததுன்னா கண்டிப்பாக 140 கிராம் வந்து குழந்தையோட வெயிட் வந்து இருக்கும். வந்து 18வது வாரத்தில் இருந்து 21 வாரங்கள் வரைக்குமே 5வது மாதம்னு சொல்லுவோம். 5வது மாதம் முடிகிறப்போ உங்களுக்கு 21 வாரங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த 21 வாரத்தில் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்கணும்னா 360 கிராம் வந்து குழந்தையோட வெயிட் வந்து இருக்கும். அதாவது 17வது வாரத்தில் இருந்து 23 வாரம் வரைக்குமே நம்மளுக்கு வந்து அனாமலை ஸ்கேன், அதாவது 5வது மாத ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க. அதில் மேபி நீங்கள் 22 ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 430 கிராம் குழந்தையோட வெயிட் இருக்கும். 23 வாரத்தில் நீங்கள் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 500 கிராம் வந்து குழந்தையோட வெயிட் இருக்கும். 24வது வாரத்தில் நீங்கள் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 600 கிராம் வரைக்குமே குழந்தையோட வெயிட் வந்து இருக்கும். மேபி 19வது வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 240 கிராம் வந்து குழந்தையோட வெயிட் வந்து இருக்கும். 5வது மாதம் ஸ்கேனில் வந்து எல்லாத்துக்குமே குழந்தையோட வெடையை வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 or 100 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. உங்களோட வெயிட்டில் இருந்து உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ப்ளஸ் பண்ணலாம் அல்லது மைனஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஆர் மைனஸும் கீழே கொடுத்துருப்பாங்க. அப்ராக்சிமேட்டட் வெயிட் தான் போடுவாங்க, எக்ஸாக்டாக நம்மளுக்கு குழந்தையோட வெயிட்டை வந்து எந்த ஸ்கேன்லையும் சொல்ல மாட்டாங்க. 22வது வாரத்தில் இருந்து 26 வாரங்களை தான் வந்து 6வது மாதம்னு சொல்லுவோம், அதாவது 22, 23, 24, 25, 26 இந்த 5 வாரங்களை தான் வந்து நம்ம வந்து 6வது மாதம்னு சொல்லுவோம். 6வது மாதத்தில் குழந்தையோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 760 கிராம் வந்து குழந்தையோட வெயிட் இருக்கும். அதாவது உங்களுக்கு 26 வாரங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா குழந்தையோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 760 கிராம் வந்து குழந்தையோட வெயிட் வந்து இருக்கும். 7வது மாதத்தை வந்து 27, 28, 29, 30 இந்த வாரங்களை தான் 7வது மாதம்னு சொல்லுவோம், அதாவது 27வது வாரத்தில் இருந்து 30 வாரங்களை. இப்போ 30 வாரம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா குழந்தையோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 கிலோ 300 கிராம் வந்து குழந்தையோட வெயிட் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு கரெக்டான வெயிட் கிடையாது, இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம், இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், அதை நினச்சி பயப்படணும்னு தேவை கிடையாது. இப்போ உங்களுக்கு 8வது மாதம் நடக்குதுன்னா உங்களுக்கு எந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வரும்னா 31வது வாரத்தில் இருந்து 35 வாரங்களை தான் வந்து
எட்டாவது மாதம் நம்ம சொல்லுவோம். அதாவது 31, 32, 33, 34, 35 இந்த வாரங்களை தான் நம்ம எட்டாவது மாதம்னு சொல்லுவோம். உங்களுக்கு 8 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா குழந்தையோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 2 கிலோ 400 கிராம் வந்து குழந்தையோட வெயிட் இருக்கணும். அதாவது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 2.5 கிலோ வரைக்குமே குழந்தையோட வெயிட் வந்து இருக்கலாம். இப்போ 9வது மாதம் வந்து எந்த வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வரும்னா 36வது வாரத்தில் இருந்து 40 வாரங்கள், அதாவது 36, 37, 38, 39, 40 இந்த வாரங்களை தான் வந்து நம்ம 9வது மாதம்னு சொல்லுவோம். 9வது மாதம் நம்மளுக்கு முடியும் பொழுது நம்மளுக்கு குழந்தையோட வெயிட் வந்து 3.5 கிலோ வரைக்குமே குழந்தையோட வெயிட் வந்து இருக்கலாம். நார்மலாகவே நம்மளுக்கு 7வது மாதம், அதாவது 27வது வாரத்தில் இருந்து 40வாரத்தில் குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வாரத்தில், அதாவது 27வது வாரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா 28வது வாரத்தில் இருந்து குழந்தையோட வெயிட் வந்து வாரம் வாரம் 700 கிராம் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த எந்தெந்த மாதங்கள் எந்தெந்த வாரத்துக்குள்ளே வரும், எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் ஸ்கேன் பார்க்க போனாலும் சரி, ஏதாவது ஒரு செக்கப் போனாலும் சரி, உங்கள் குழந்தையோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்கா, குழந்தையோட இதயத்து துடிப்பு வந்து கரெக்டாக இருக்கா, குழந்தையோட அசைவு ரொம்ப கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எப்பயுமே டாக்டர்கிட்ட வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். அவங்களே சொல்லலாட்டி கூட நீங்களாக வாலண்டியராக கேட்குறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு மேபி ஸ்கேன் பார்த்தாங்கன்னா ஸ்கேன்லேயே வந்து ஃபெர்டைல் வெயிட் அல்லது ஃபீட்டைல் வெயிட்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது பேபி வெயிட்னு கூட கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த வாரத்தில் வாரீங்க, எந்த மாதத்தில் இருக்கிறீங்க, கரெக்டான மாதத்துக்கு ஏற்ற மந்த் இருக்கா, இல்லை குழந்தையோட வளர்ச்சி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்போயுமே உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை செக்அப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.